பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 15வது மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் சென்றடைந்தார். அங்கு பிரதமருக்கு அந்நாட்டின் பாரம்பரிய நடனமாடி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 15வது மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்றார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் மூவர்ண கொடியுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உரங்களின் இருப்பு மற்றும் பயன்பாடு குறித்து மாநில வேளாண் அமைச்சர்களுடன் மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் நானோ யூரியா, நானோ டிஏபி போன்ற உரங்கள் பயன்பாட்டின் முன்னேற்றம் மற்றும் மாற்று உரங்களை ஊக்குவித்தல் போன்றவை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிந்த விக்ரம் லேண்டர் நிலவின் அருகில் எடுத்த துல்லியமான புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. லேண்டர் கலனின் உயரத்தை படிப்படியாக குறைத்து நிலவின் தரைப்பரப்புக்கு நெருக்கமாக லேண்டர் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிநவீன கேமராவால் எடுக்கப்பட்ட நிலவின் துல்லிய புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. கொரோனாவின் புதிய வகைகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக அளவில் கொரோனாவின் புதிய வகைகள் கண்டறியப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் நாளை மாலை 6:04 நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்குகிறது. இந்த நிகழ்வை பொதுமக்கள் நேரலையில் காண இஸ்ரோ ஏற்பாடு செய்துள்ளது. கோயில் ஆகம விதிப்படி தேர்ச்சி பெற்ற எந்த சாதியினரும் அர்ச்சகராகலாம் என கூறி இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. தில்லி காவல்துறையினர் கைகூலிகளைப் போல் செயல்படுவதாக மகளிர் உரிமை ஆணையத் தலைவர் சுவாதி மாலிவால் விமர்சித்துள்ளார். தில்லியில் 16 வயது சிறுமிக்கு அரசு அதிகாரி பிரமோதை காக்கா என்பவர் பாலியல் தொந்தரவு அளித்து வந்துள்ளார். அவரது மனைவியும் இதற்கு உடந்தையாக இருந்தார். இந்நிலையில் இருவரும் நேற்று கைதான நிலையில் தில்லி மகளிர் உரிமை ஆணையத் தலைவர் சுவாதி மாலிவால் காவல்துறையினரை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள தென்கொரியா நாட்டு துணை தூதர் சாங் நியூன் கிம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்தித்து பேசினார். சிஏஜி அறிக்கையில் ஊழல் இருப்பதாக சொல்லவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காலில் நடிகர் ரஜினிகாந்த் விழுந்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வேலையில்லாத அரசியல் கட்சிகள் தேவையில்லாத கருத்துக்களை பேசுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார். வெளிநாட்டில் பணியின் போது உயிரிழக்கும் குறைந்த வருவாய் பிரிவைச் சேர்ந்த தமிழர்கள் குடும்பத்துக்கு நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாடுதான் தாய் வீடு என்றும், அவர்கள் மீது அன்பு செலுத்துவது மட்டுமல்ல அரவணைப்பதும் பாதுகாப்பதும் தாய் தமிழ்நாட்டின் கடமை என குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகை தலைமையிலான தமிழ்நாடு சட்டமன்ற பொது கணக்கு குழு இன்று பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தது. கிருஷ்ணகிரி அணைப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினர். நடப்பாண்டு முதல் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் குழந்தைகளின் IIT மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான செலவுகள் அனைத்தையும் வாரியமே ஏற்றுக்கொள்ளும் என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஹரியானாவின் நூ மாவட்டத்தில் வன்முறையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். ஆரவலி மலைத்தொடரின் பள்ளத்தாக்குகளில் நடந்த என்கவுண்டருக்கு பிறகு நூ மாவட்டத்தில் உள்ள திடாரா கிராமத்தில் வசிக்கும் அமீர் என்பவரை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். உலக அளவில் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவத்திற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நடைபெற்ற முதலாவது உலகளாவிய உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், பாரம்பரிய மருத்துவத் துறையில் இந்தியாவின் பங்கு அதிகரித்து வருவதாக கூறினார். மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இதுவரை 1,63,00,000 விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் அளிக்கப்பட்டுள்ள தகவல்கள் சரிபார்க்க கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையின் 384வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கிபி 1639 ஆண்டு இதே நாளில் சென்னை தோற்றுவிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. கடந்த 2004 ஆண்டு முதல் சென்னை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை தினத்தை முன்னிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி என்றும் பன்முகத்தன்மையின் சமத்துவ சங்கமம் என்றும் அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 384வது சென்னை தினத்தை முன்னிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வியப்பூட்டும் கலாச்சார பன்முகத்தன்மை, ஆழமாக வேரூன்றிய ஆன்மீகம், அறிவார்ந்த வலிமை ஆகியவற்றின் இந்த தொடர்ச்சியை அதே ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் மேலும் முன்னெடுத்து கொண்டாடுவோம் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உழைப்பிற்கு அடையாளமாக பெயர் பெற்ற சென்னையின் வரலாற்றை பேணி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 22 தேதி சென்னை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று 384வது சென்னை தினமாகும். இந்நிலையில் சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உழைப்பிற்கு அடையாளமாக பெயர் பெற்ற சென்னையின் வரலாற்றை பேணி காப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் 26 தேதியன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்டிசி ஸ்டோர் கீப்பர் நிலை 3 பணியிடத்துக்கான எழுத்துத் தேர்வு வரும் 27 தேதி நடைபெறுவதாகவும், தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதற்காகவும் 26 தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய புறநோயாளிகள் பிரிவு கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேனி, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனைகளையும் திறந்து வைத்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் முதற்கட்ட நடைப்பயணம் இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த ஜூலை 28 தேதி ராமேஸ்வரத்தில் தமது நடைப்பயணத்தை தொடங்கிய அண்ணாமலை ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்டுள்ளார். காவிரியில் கூடுதல் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் தொடுத்துள்ள வழக்கு வரும் 25 தேதி விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் ஆகஸ்ட் மாதத்தில் எஞ்சியுள்ள நாட்களுக்கு நொடுக்கி 24,000 கனஅடி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வரவில்லை என்றால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ககதீப் சிங் பேடி எச்சரித்துள்ளார். மன்னார்குடியில் திருவாரூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். ஓணம் பண்டிகையொட்டி கேரளாவின் மிகப்பெரிய அணையான இடுக்கி அணையை சுற்றுலா பயணிகள் பார்வையிட மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்காக முதியவர்களுக்கு 40 ரூபாயும் சிறுவர்களுக்கு 20 ரூபாயும் வசூல் செய்யப்படுகிறது. அணையின் உள்ளே செல்போன், கேமரா ஆகியவற்றை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 43,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 5,460 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1.30 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது தேர்தல் மோசடி வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு டிரம்புக்கு உத்தரவிடப்பட்டது. அவருக்கு 25 தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் மோசடி வழக்கு தொடர்பாக ஜார்ஜியா நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் டிரம்ப் சரணடைகிறார். கிரேக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் உயர்ந்தபட்ச வெப்பம் மற்றும் அதிக அளவிலான காற்றின் வேகத்தின் காரணமாக காட்டுத்தீ பரவி வருகிறது. பிரான்ஸ், சைப்ரஸ் ரோமானிய நாடுகளிலிருந்து கிரேக்க தீயணைப்பு படை வீரர்களுக்கு உதவுவதற்காக உதவிகள் அனுப்பப்பட்டுள்ளன. இலங்கையில் பணவீக்கம் கடந்த ஜூலை மாதத்தில் 4.6% குறைந்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 10.8% இருந்த பணவீக்கம் ஜூலை மாதத்தில் வெகுவாக குறைந்துள்ளதாக இலங்கையின் புள்ளியியல் மற்றும் கணக்கெடுப்புத்துறை தெரிவித்துள்ளது. வடக்கு உக்ரைனின் செர்னிவ் நகரில் ரஷ்ய விமானப்படை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 சிறுமி உட்பட 7 பேர் பலியாகினர். இதுகுறித்து பேசிய உக்ரைன் அதிபர் விளோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் 18 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, சுப்மன் கேன் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆகஸ்ட் 30 முதல் தொடங்கும் போட்டிகள் பாகிஸ்தான், இலங்கை நாடுகளில் நடைபெறவுள்ளது.
இங்கிலாந்துக்கு எதிரான ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ராஜேந்திர சிங், அமீர் அலி, அமன்தீப் லக்ரா, அரேஜித் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். உலகக்கோப்பை செஸ் தொடரில் தமிழ்நாட்டின் பிரக்ஞானந்தா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலகக்கோப்பை செஸ் போட்டிக்கு முன்னேறிய வீரர் என்ற பெருமையை பிரக்ஞானந்தா அடைந்துள்ளார். அரையிறுதிப் போட்டியில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபேபியானோ கருணாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.